ஃப்ராங்க்ளினுடா. அதுவும் இந்த லவ்லி தான்டா. பசிக்குதே, ரொம்ப பசிக்குது மாமே, எழும்புதுண்டே கிடைக்குமா? இந்த சின்சேன் போய் எங்க போனா? டே சின்சேன, வீட்டுக்கு கிளம்பலாமடா, பசிக்குதான் லக்கிக்கு. பார்த்தா தெரியலையா, நான் கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன். என் கோட்டையை கட்டி முடிக்காம இந்த இடத்த விட்டு வரமாட்டேன். அந்த நாய்க்கு ஒரு நேரம் சோறு திங்கலைனா என்ன, குறைஞ்சா போயிரும். அதுவும் சரிதான். ஏ லக்கி, கொஞ்ச நேரம் படுத்துரு, இந்த பீச் ஓரத்துல படுத்து இயற்கை காத்த வாங்கிட்டு போவோம். அப்ப இன்னைக்கு எனக்கு காலையில சோறு கிடையாதா? சுச்சா வர மாதிரி இருக்கு எனக்கு, எங்க போறது? சின்சான் இவ்வளவு பெருசு கட்டி வச்சிருக்கான், இதுலயே போயிட வேண்டிதான். வீட்டுக்கு போலாம் வாங்க, நிறைய வேலைகளா இருக்கு. நீ என்ன முன்னாடி ஏறி உட்காந்துக்கிட்ட? என்னடா முன்னாடி ஏதோ போட்டு வச்சிருக்கானுங்க. நம்ம வீட்டுக்கு போற ரோடு தானே, கரெக்டா தான் வந்திருக்கோம். ஏதாவது விஐபிஸ் எதுவும் போறாங்களா இந்த ரூட்ல? எதுக்கு இப்படி போட்டு வச்சிருக்கானுங்க? இங்க போடுறா ட்ரம் எல்லாம் போட்டு தடுத்து வச்சிருக்கானுங்க. இது தாண்டி நம்ம வண்டி எடுத்து போக முடியாதே. ஓகே, இதை தள்ளி விட்டு போயிட வேண்டியது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்மளே வீட்டுக்கு போக கூடாதுன்னு வச்சிருக்கீங்களா? இருங்களா, இதை உடைச்சிடுறேன். என்ன உடைக்க முடியல, உடைக்க முடியலன்னா இதை தாண்டி நம்மளால போக முடியாதா என்ன? லக்கி சின்சா நல்லா டைட்டா புடிச்சுக்கோங்க, இப்ப நம்ம பறக்க போறோம். இது எப்படி இருக்கு, நம்மளவே தடுத்து நிறுத்த பாக்குறானுங்களா? என்னடா போலீஸ்காரலாம் நிக்குது நம்ம வீட்டுக்கு முன்னாடி? இன்னும் நம்ம வீட்டை போலீஸ் சுத்தி வளைச்சு நிக்கிறானுங்க. என்ன இத்தனை போலீஸ் நிக்கிறானுங்க? என்ன வீட்டுக்கு மேலே ஏறி நின்றுட்டு இருக்கானுங்க? எதுக்கு இப்படி சுத்தி உழைச்சி நிக்கிறானுங்கன்னு தெரியல. போலீஸ் சார், எதுக்கு என் வீட்டை சுத்தி இத்தனை பேர் நிக்கிறீங்க? எங்க கேப்டன் கிட்ட கொழுங்கோ. இவன் தான் கேப்டனா? ஐயோ வழி விடுங்க, நான் வீட்டுக்குள்ள போகணும். என் வீட்டுக்குள்ள போக விடாம இப்படி நின்றுட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் விட முடியாது தம்பி, எங்க கேப்டன் கிட்ட. இவனும் கேப்டன் இல்லையா? இங்க நிக்கிறவனுங்க எல்லாம் ஒரே மாதிரியே நிக்கிறானுங்க. யாரோ கேப்டனு, அங்க ஒருத்தன் டொப்பி போட்டு நிக்கிறான், அவனா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஹலோ போலீஸ் ஆபீசர், எதுக்காக எங்க வீட்டை இப்படி சுத்தி உழைச்சி நிக்கிறீங்க? ஓ, நீதான் அந்த லவ்லியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இந்த வீட்டை பர்மிஷனே வாங்காம கட்டிருப்ப. பர்மிஷனா? என் வீட கட்டுறதுக்கு நான் எதுக்கு சார் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும்? தம்பி, பொது இடத்துக்குள்ள வந்துச்சுன்னா அப்ரூவ்டு வாங்கணும். ரோட்டுக்கு மேல வீடு கட்டிருக்கேல்ல, அதுக்கு பர்மிஷன் வாங்கினீங்களா? இந்த வீட்டுக்கு அப்ரூவ்டு வாங்காதனால கவர்மெண்ட் இந்த வீட்டை தரமட்டமா இடிக்க சொல்லிருக்காங்க. நாளைக்கு ஜேசிபி எல்லாம் எடுத்துட்டு வந்து இடிச்சிருவாங்க. இன்னைக்கு உன்னால வீட்டுக்குள்ள போக முடியாது. என்ன சார் சொல்றீங்க, என் வீட்டை இடிக்க போறீங்களா? சார் இடிச்சிடாதீங்க, இந்த வீட்டுக்கு பர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இந்த வீடு கட்டின இன்ஜினியர் தான் சார் சொன்னான். அந்த இன்ஜினியர் ஒரு ஃப்ராட்
தம்பி. இப்போ அவன் ஜெயிலில் தான் இருக்கான், எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கான். உன்னை நல்லா ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன். சார், அந்த இன்ஜினியர் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது சார். இந்த வீடை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டணும் சார். இந்த வீட்டை மட்டும் இடிச்சிடாதீங்க ப்ளீஸ். உங்கள் காலில் கூட உழுவுறேன். தம்பி தம்பி லவ்லி ஏந்திரு, என்ன பண்ணுற? நான் என் கடமையை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அழுகாத தம்பி, நீ அழுகிறத பார்த்தா இந்த வீடை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு. உனக்கு நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா, இன்னைக்கு நைட்டு வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு. எப்படியாவது இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த வீட்டுக்கு நீ பர்மிஷன் வாங்கிரு. அப்ரூவ்டு மட்டும் வாங்கிட்டீனா இந்த வீடு தப்பிச்சிரும். இல்லைனா நாளைக்கு இந்த வீட்டை கவர்மெண்ட் ஆளுங்க வந்து ஜேசிபி வச்சு இடிச்சு தரமட்டம் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது தம்பி. இல்ல இல்ல, அப்படிலாம் நடக்காது சார். இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் எப்படியாவது இந்த வீட்டுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ்டு வாங்கிடுறேன் சார். ஆனா அது வரைக்கும் உங்க பொறுப்புல தான் சார் இந்த வீட்டை விட்டுட்டு போறேன். இடிச்சிட போறாங்க, பாத்துக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டணும். டேய் லவ்லி, அந்த போலீஸ் ஆபீசர் சொன்னதை நாங்க கேட்டுக்கிட்டு தான்டா இருக்கோம். அந்த இன்ஜினியர் நம்மள நல்லா ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன்டா. அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவன் அப்படியே எலும்பு துண்டு மாதிரி கடிச்சு உதறிடுறேன் பாஸ். அதுக்கெல்லாம் நேரமே இல்லடா நமக்கு. எப்படியாவது நம்ம வீட்டை இடிக்க தடுத்து நிறுத்தணும். அதுக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு நம்ம சீக்கிரம் பார்க்கணும். இல்லைனா நம்ம வீட்டை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளால போக முடியல. எல்லா இடத்துலயும் அடைச்சு வச்சிருக்கானுங்கடா. இது எப்படியாவது நம்ம சரி பண்ணணும். டேய் லவ்லி, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இன்ஜினியர் தான்டா. அவனை சும்மா விட கூடாது. அவனை இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அந்த இன்ஜினியரை பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொன்னாரு. உள்ள போய் பார்த்துட்டு வரேன். சின்சான் லக்கி ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நான் உள்ள போய் என்னன்னு பார்த்துட்டு வந்தேன். போலீஸ் ஸ்டேஷன் வெளியவே நிறைய போலீஸ் நிற்கிறானுங்க. இவங்ககிட்டே கேட்போம். சார், இங்கே ஏதாவது இன்ஜினியரை பிடிச்சி வச்சிருக்கீங்களா? ஒரு இன்ஜினியர் இருக்கா தம்பி, சரியான ஃப்ராடு பையன், உள்ள போய் கேளுங்க. அப்ப இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அந்த இன்ஜினியர் இருக்கான், அவனை சும்மாவே விடக்கூடாது. எங்க இருக்கான்? எங்கடா இங்கே ஆளை காணா? இங்கே ஒரு மொட்டை நிற்கிறான், அவன்கிட்ட கேட்போம். போலீஸ் ஆஃபீஸர், எனக்கு வீடு கட்டி தந்தவன் ஏமாத்திட்டான், அவன் இங்கே தான் இருக்கான்னு கேள்வி. இல்லை, அந்த பொறுக்கி பயலை பற்றி கேட்குறியா? இல்லை, அப்போ இங்கே தான்லாம் இருக்கான். இந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். லாக்கர் ரூமில் போய் பாருல. இங்கே எங்கே லாக்கர் ரூம் இருக்குன்னு தெரியலையே. இங்கே தான் போர்டு போட்டிருக்கு. ஓ, அண்டர் கிரவுண்டில் தான் அதை வச்சுருப்பானுங்க போல. அப்படி கீழே இறங்கி போவோம். போலீஸ் ஸ்டேஷன் வெளியிருந்து பார்க்கும்போது சின்னதாக தெரிஞ்சுது. ஆனால் இவனுங்க பாருங்க, அண்டர் கிரவுண்டுக்குள்ளெலாம் கட்டியிருக்கானுங்க. எந்த ரூமா இருக்கும்? யாரோ பக்கத்துல இருக்க மாதிரி சவுண்டு கேக்குது. இங்க ரெண்டு போலீஸ் ஆபீசர் இருக்காங்க, இவங்கிட்ட கேட்போம். யாரோ தம்பி, நீ இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது, கிளம்பு கிளம்பு. போலீஸ் ஆபீசர் இல்ல, என் ஃப்ரெண்டு இங்கதான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவர் ஒரு இன்ஜினியர், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த இன்ஜினியர் ஃப்ராடு பையனோட ஃப்ரெண்டா? நீ அவன் உள்ளதான் இருக்கான், போய் பாத்துட்டு சீக்கிரம் வர. அந்த மொட்டை மண்டையெல்லாம் நம்மள மிரட்டுறானே, இங்க போருங்க. யாருமே வெளியே போக முடியாத அளவுக்கு ரொம்ப சேஃப்டியா பண்ணி வச்சிருக்கானுங்க. இங்க யாரோ உட்காந்துருக்காங்க. இவனா இருக்குமோ? யாரோ தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடப்பாவி, லாக்கப்புக்குள்ள உட்காந்துட்டு தியானம் பண்றியடா? லாக்கப்புக்குள்ள இங்க ஒருத்தன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம இன்ஜினியர் தோ இருக்கான் பாருங்க. டேய், என்னை ஏமாத்திட்டு இங்க வந்து ஜம்முன்னு உட்காந்துருக்கேன். நீ வந்துட்டியா? உன்னை நானே பாக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீயே வந்துட்டு. இன்ஜினியர், நான் உனக்கு என்னையா பாவம் பண்ணேன்? என்ன ஏன் இப்படி ஏமாத்திட்டேன்? என் வீட்டுக்கு அப்ரூவ்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வாங்காமையே கட்டி என் வீட்டை இப்ப இடிக்க போறானுங்க கவர்மெண்ட்ல. எல்லாம் ஒன்னாலதான். கோவப்படாத கோவப்படாத, நான் சொல்றத கேள். நீ சொல்றத நான் ஏன்டா கேட்கணும்? நீ மட்டும் வெளியே வா, உன் கழுத்தை நெரிச்சு கொண்டுறேன் உன்ன. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப அந்த ஆபீசரோட வீட்டுக்கு போய் அங்க போய் சைன் வாங்கிட்டு வர வேண்டியதான். நம்ம வீட்டை காப்பாத்த முடியும், இல்லைன்னா இடிச்சிருவானுங்க. சின்சான் லக்கி, இந்த இன்ஜினியர் தான் நம்மள ஏமாத்திட்டான்னு நினைச்சிட்டோம். ஆனா இந்த இன்ஜினியரே இன்னொருத்த ஏமாத்திருக்கான்டா. சொல்ற, அவனை சும்மா விட கூடாது. நினைக்கிறேன் போக கூடாது.
கார்டு இதுலயே வச்சுட்டு போங்க, நாங்க எடுத்து கொடுத்துக்கிறோம் எங்க பாஸ் கிட்ட. அது டெலிவரி பாயா? நம்மள பார்த்தா டெலிவரி பாய் மாதிரியா இருக்கு. டேய், நாங்க டெலிவரி பண்ணலாம் வரலடா, உங்க பாஸை பார்க்க தான் வந்திருக்கோம். ஓ, அப்படியே போசியோ, சரி போங்க போங்க. என்னடா அவன் வீட்டுக்குள்ளே இன்னும் போகல, அதுக்குள்ளேயே இங்க ரெண்டு பேர் கண்ணை வச்சுட்டு நிக்கிறானுங்க. அதெல்லாம் பொம்மை துப்பாக்கி பாஸ், அதுக்கெல்லாம் பயப்படலாமா நம்ம? லக்கி, ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல, இங்க இருக்கவனுங்க எல்லாருமா பொம்மை துப்பாக்கி வச்சிருப்பானுங்க. என்னடா இத்தனை பேர் இருக்கானுங்க, ரொம்ப பெரிய ஆளா இருப்பான் போலயே. ஆமாடா சின்சேனே, நம்மள மாதிரி எல்லார்ட்டையும் ஏமாத்தி காசு வாங்கி இவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் போலயே. அங்க பாரு, பாடி கார்டு இத்தனை பேர் நிக்கிறானுங்க. இவனுங்க கிட்ட மாட்டினா இங்க இருந்து தப்பிச்சு போறதே பெரிய விஷயம் போல. இங்க ஒருத்தன் இருக்கான், யாராவது சார் நின்னுங்க, நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கன் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணணும், இருந்துச்சுன்னா உங்களை நான் போட்டு தெளிவேன். அட போடாடே, பண்ணு வாங்கவே காசு இல்ல, கன்னா மேலே ஏறி நிக்கிறீங்க, எல்லா இடத்துலயும் பாடி கார்ட்ஸ் நிக்கிறானுங்க. சரி, இந்த வீட்டுக்குள்ள போவோம், வீட்டுக்குள்ளதான் அவன் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, ஓபன் பண்ணி உள்ள போவோம். உள்ளேயும் நிக்கிறானுங்களே பாடி கார்ட்ஸ் எல்லாம். எந்த சைடு போறதுன்னு தெரியலையே. என்னடா வீடு இது, இவ்வளோ பெருசு கட்டி வச்சிருக்கான், எந்த சைடு போறதுனே தெரியல. இது என்ன இது, இந்த ரூம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது ஓப்பன் ஆகல, லாக் பண்ணி வச்சிருக்கான். இந்த பக்கமும் லாக்ல தான் இருக்கும் போல. எங்கடா இருக்கான் அந்த ஆபீசரு? அவன் கிட்ட சைன் வாங்கிட்டு போகணும்னு பார்த்தா ஆளையே காணவே. இங்க இருக்கான், ஆ அங்க ஒருத்தன் படுத்திருக்கான், அவனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சுற்றி பாடி கார்ட்ஸ்லாம் நிற்கிறானுங்க. டே ஆரஞ்சு சட்டை, நீ தான் எங்கள் வீட்டுக்கு அப்ரூவ்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் இன்ஜினியரை ஏமாற்றி அவர்கிட்ட காசு மட்டும் வாங்கிட்டு சைன் போட மாட்டேன்னு சொன்னே, அது நீ தானே? இல்லை, வீட்டுக்குள்ளே எவன்டா சிறுவண்டை விட்டது, ஓவராக பேசிக்கிட்டு இருக்கு இந்த சிறுவண்டு. ஏ தம்பி, உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை ஏமாற்றிருப்பேன், இப்படி வந்து உன் வீட்டை ஏமாற்றிட்டேன்னு கேட்டால் எனக்கு எப்படி தம்பி தெரியும், பேர் சொல்லு. அப்போ இதே வேலையாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கியா? உனக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு போடுறா. எங்கள் வீட்டுக்கு அப்ரூவ்டு கொடுக்கறதுக்காக நாங்கள் காசும் கட்டிட்டோம், ஆனால் அந்த காசை மட்டும் வச்சுக்கிட்டு சைன் போட கிளம்புடாங்க. நம்ம சத்தம் போட்டோம்னா சுற்றுவானுங்க. சரி, இப்போ நம்ம கிளம்புவோம், நீ தனியாக எங்கேயாவது மாட்டவே இல்லை, அப்போ பார்த்துக்கிறேன். வீட்டை சுற்றி இத்தனை பேர் நிற்கிறானுங்க, ஒருத்தர் ஒரு சூடு சுட்டாவே நம்ம கை கால் எல்லாமே தனித்தனியாக போயிடும் போலியே. என்ன பாஸ் ஆச்சு, உள்ள போன விஷயம்? நம்ம வீட்டுக்கு அப்ரூவ்டு வாங்கணும்னா இன்னொரு 50 லட்சம் கேட்கறான்டா. அவ்வளோ காசுக்கு நம்ம எங்கே போகிறது? என்னது 50 லட்சமா? அதுக்கு நம்ம இன்னொரு புது வீடே கட்டிடலாமே. ஏண்டா லவ்லியா, அவனை சும்மா விட்டுட்டு வந்த? சின்சனே, அங்கே பார்த்தீல, ஒரு ஒருத்தன் கையிலையும் AK-47 ஷாட்கன் சொல்லிட்டு எல்லாமே பெரிய பெரிய கன்னாக வச்சிருக்கானுங்க. மாட்டினோம் பூசணிக்காக சுடுற மாதிரி நம்ம மண்டையை சுட்டு செதற வச்சிருவானுங்க. இப்போ இங்கேருந்து கிளம்பிடலாம். இந்த பாடி கார்ட்ஸ்லாம் இல்லாமல் அவன் தனியா மாட்ட வைக்கணும், அதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணி தான் அவனை தனியா வர வைக்கணும். டேய் லவ்லியா, நம்ம வீட்டுக்கு முன்னெல்லாம் ஒரு தாத்தா வருவாரு, வயசான தாத்தா, சூப்பரா பிளான் சொல்லுவாரு, அவர் வீட்டுக்கு போ. அங்க தான்டா சின்சான் போய்கிட்டு இருக்கேன், அவரு தான் சூப்பரான ஐடியா ஏதாவது கொடுப்பாரு. அவர் வீடு இந்த தெருல தான் இருக்கும். எந்த வீடு இது? அந்த தாத்தா வீடுன்னு தெரியலையே, இதுவா இருக்குமோ? இது இல்லை, ஹா இந்த வீடு தான்டா. ஓகே, பைக்கை இங்கே நிறுத்திட வேண்டிதான். டேய் சின்சான், லக்கி, வீட்டுக்குள்ளே வந்து சத்தம் எதுவும் போட்டுறாதீங்க. இந்த பெருசு பெருசாக ஒரு தடி வச்சுருக்கோம், அந்த தடியை வச்சா போடும் போட்டுரும் பார்த்துக்குங்க. அந்த வயசான பீஸு நடந்து வரதே பெரிய விஷயம், அது எங்களை அடிக்க போதா? போட உள்ள வாங்க, நான் உங்களை கேமராவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பாத்தியா, கேமராவில் பார்த்து கூப்பிடுறாரு. அங்கிள், எங்கே இருக்கீங்க? இங்கே ஆளையே காணா. இவர் ஊருக்குள்ளே எல்லாரும் ஸ்கெட்சின்னு தான் கூப்பிடுவாங்க, பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தான் எல்லாம் பண்ணுவார். இங்கே பார்த்தீல, பெட்ரூம்லேருந்து எல்லா இடத்துலையும் ஏதோ ஒன்று வச்சிருக்காரு, பெரிய லேபு மாதிரி இருக்குது வீடு. ஏதோ இருக்காரு. அங்கிள், நான் லவ்லி வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், வீட்டுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒன்று இருக்குது, பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பார் எப்பயும். ஹே லவ்லி, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, இந்த வயசான காலத்தில் என்னால் நடக்கக்கூட முடியல, நம்ம எத்தனை பிளான் பண்ணி எத்தனை பேங்க்ல ஆட்டையை போட்டுருப்போம். சரி விடுங்க விடுங்க, பழசெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அதை உங்களால் மட்டும் தான் சரி பண்ண முடியும் தாத்தா. ஏ லவ்லி, நீ எதுவும் என்கிட்ட சொல்ல தேவையில்லை, எல்லாம் எனக்கு தெரியும். இந்த லாஸ் அண்ட் சிட்டிக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயமும் நான் அப்பப்போ பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை ஏமாத்தினுவேன், சாதாரண ஆள் இல்லை, அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்ச கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தான்,
அதுக்கப்புறம் அதை வச்சு காசு சம்பாதிக்கலான்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மக்கள் எல்லாத்தையும் ஏமாற்றி காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லை, இந்த ஊருக்குள்ளே மோசமான ரவுடி அவனுங்க தான், அதனால் அவனுக்கு கேட்ட காசை நம்ம கொடுத்துட்றோம். உங்களை நம்பி வந்தனே தத்தா, நீங்களும் இப்படியே சொல்கிறீங்க. நாளைக்கு என் வீட்டை இடிச்சிருவாங்க, நான் மட்டும் அப்புறவிடுவாங்களே. ஏன்னா லவ்லியே, நான் தான் அப்பயே சொன்னேன்ல, இந்த கிளவாடியை நம்பி வந்தேன், அவருக்கு வயசாகிடுச்சு, மூளையும் போயிடுச்சு. அப்படிங்களா? எனக்கு வயசு மட்டும்தான் அதிகமாக இருக்கு, என் மூளை இன்னும் அதே மாதிரி கூர்மையாக தான் இருக்குது. நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அவனை காசை வச்சு தான் மயக்க முடியும். நான் பார்த்துக்கிறேன் காசுக்கு, என் கூட வாங்க. நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு, உன் வீட்டை நான் காப்பாற்றி கொடுக்குறேன்டா தம்பி. ஆனால் ஒன்றும் இல்லவளே, இந்த பொடி பையனை மட்டும் கூட வச்சுருக்காத, ரொம்ப மோசமானவன். சரி, நான் சொல்கிற மாதிரி பண்ணு. இப்போ நீ அவனுக்கு கால் பண்ணி நான் காசு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லு. அது மட்டும் இல்லை, நான் சொல்கிற பாலத்துக்கு அடியில் அவனை வர சொல்லு. யோ பெருசு, அவ்வளோ காசு என்கிட்ட இல்லையா, சொன்னால் கேட்க மாட்டேன். சரி இரு, அவனுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறேன். ஹலோ, நீ சொன்ன 50 லட்சத்தை நான் ரெடி பண்ணிட்டேன், காசு வேணும்னா நான் சொல்கிற பாலத்துக்கடியில் வந்து நின்று நான் லொக்கேஷனை உனக்கு அனுப்பிடுறேன். யோ பெருசு, நீ சொன்ன நானும் சொல்லிட்டேன், அவ்வளோ காசு என்கிட்ட இல்லையா, நான் மட்டும் காசு இல்லாமல் அங்கே போனேன், என் குடலை உருவி எனக்கே மாலை போட்டுவான். அவன் கூட இருக்கேன், நீ எதுக்கு கவலை பண்ணும், அதனால தான் தைரியமாக வரேன். டே சின்சான், லக்கி, நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க, அங்கே போக்குவரத்து ரொம்ப மோசமான இடம், என்ன வேணுமோ நடக்கலாம், அதனால நீங்கள் இங்கேயே இருங்க, நான் வேலையை முடிச்சுட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறேன். லவ்லி, எப்பயுமே இதே மாதிரி ஏமாத்தியங்களே, எங்கேயாவது விட்டுட்டு போயிடுறியே நீ. ஆமா பாஸ், நானும் உங்க கூட வந்தனா அவனை அப்படி கடிச்சு குதறுவேன். தம்பி, நின்னு பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, சீக்கிரமா கிளம்புவோம், என்னால நடக்க கூட முடியல, நம்ம இந்த கார்ல தான் போக போறோம். என்னோட காரு எப்படி இருக்குடா தம்பி? இது காரா? உங்களை மாதிரியே ரொம்ப பழசா இருக்குது, பின்னாடி உட்காருங்க, நானே ஓட்டுறேன் காரை. என் காரு என்ன தவிர வேற யாராலையும் ஓட்ட முடியாது. இப்ப இருக்க காரெல்லாம் டுபா ஊர் காரு, என் காரு எவ்வளோ அடி வாங்கினாலும் எவ்வளோ அடியாக இருந்தாலும் தாங்கும்டா. யோ பெருச்ச, உன்னால் ஒழுங்காக நடந்தே போக முடியல, எப்படி தான் காரை ஓட்டிட்டு போக போறியோ, எங்கே போய் கீழே தள்ளி விட போறேன்னு தெரியல, பயமாக இருக்கு எனக்கு. பயப்படி போயில, நீ இப்படியே பேசிட்டு வந்த உண்மையாலுமே உன்னை கீழே தள்ளி விட்டுருவேன் பார்த்துக்க. சத்தம் போடாம வாடா, என் ஆஃபீஸுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம், என் ஆஃபீஸ் இந்த தரவில் தான் இருக்குது, பிரேக்கு போடு. யோ யோ யோ, பிரேக்கு போடு, அப்படியா அப்படியா? இது வேற வண்டியாக இருந்தால் நாட்டுக்கு பறந்துருக்கோம், என் வண்டி எப்படி சும்மத்தான நினைச்சா என் ஆஃபீஸுக்கு தான் இறங்கு. இப்போ தாத்தா, உன்னோட ஆஃபீஸும் ஒன்ன மாதிரியே ரொம்ப பழசாக இருக்குது. ஏய், நாங்களாம் அந்த காலத்துலேயே அப்படி இருந்தோம்டா, இந்த பில்டிங் மாதிரி நானும் ஸ்ட்ராங்காக இருக்கேன் பத்தியா, நாங்கள் கட்டின பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும், நாங்களும் ஸ்ட்ராங்காக இருப்போம். ஆனால் இந்த காலத்து பொடி போசங்களுக்கு அதெல்லாம் எப்படா தெரியும், சாப்பிட்றானுங்க பீஸா பர்க்கருன்னு. நிறைய பேர் வேலைக்கு வரல போலியே. என்ன ஆண்டி, எங்கே போனாங்க எல்லாம்? ஆமாம், ஒரு அப்படியே குமரேன், என்ன ஆண்டிங்கிறாரு, போயா கழுட்டு பீச. இன்னைக்கு நிறைய பேர் வேலைக்கு வரல, அதுக்கு என்ன பண்ண போட்டீங்க? உங்களை பாவன்னு வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன்ல, என்ன சொல்லு பெருச. என்ன, எல்லாமே பொண்ணுங்களா இருக்காங்க, அதுவும் ஓ வயசு, சைட் அடிக்க தானே கண்டுபிடிச்சானே. நீ வந்த வேலையை விட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க, உங்க ஒரு பேக் இருக்கு, வந்து இதை எடுத்துக்கு, இதில் தான் காசு எடுத்துக்கிறேன். இந்த பேக்கு வழியா 50 லட்சம் காசு இருக்கா? எப்படி இவ்வளோ காசு நீ ரெடி பண்ண? அந்த பேக்கை பார்த்ததும் காசும் நம்பிட்டு இல்ல, அதே தான் நம்ம பிளானு. வாயம் கூட அதுக்குள்ள காசெல்லாம் இல்லை, இந்த கிழவிங்களாம் தைச்சிக்கிட்டு இருக்குது துணி, அந்த துணி தான் இருக்கு. இந்த துணி எதுக்கு ஏன் கிட்ட கொடுத்த? இந்த பேக் என்னாலலாம் மாட்டிட்டு வர முடியாது. எப்படியும் போ, அந்த பேக்கில் என்ன உன் வீடு உனக்கு கிடைக்காது, அந்த பேக்கை வச்சு தான் உனக்கு அந்த வீட்டை வாங்கி தர போகிறேன். அந்த பேக்குக்குள்ளே காசு இருக்குன்னு அவனை நம்ப வைக்க போகிறோம், இதுதான் என் பிளான். ஆனால் காசு நம்பட்ட இல்லைங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. ஐயோ கிழவா, நீ சாதாரண இல்லையா, போயா பயங்கரமாக பிளான் பண்ணுறியே. ஆனால் இந்த பேக்கு திறந்து போத்தானா நம்ம மாட்டிக்குவோமே. இவ்வளோ பிளான் பண்ண எனக்கு இது தெரியாதா? அவன் இந்த பேக்கை எடுக்க வருவான், அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவனை நீ சுட்டு தள்ளிடு. இந்த கன்னு சுட்டுட்டா எப்படி அவங்ககிட்ட கையெழுத்து வாங்குறது? இல்லை முட்டா போயில, உன்னெல்லாம் என் பேராண்டின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்குடா. ஏண்டா, அவன் நெத்தி புட்டில் போட சொன்னேன், அவன் காலில் சுடுறா போதும், அன்னையெல்லாம் என் கூட வச்சுக்கிட்டு என் பிளான் எப்படி தான் உருப்பட போதோ தெரிலடா. யோ தாத்தா, பயங்கரமான பிளான் பண்ணுறியா, நீ சரியான கேடியாக இருப்ப போலியே. இந்த பாலத்துக்கு கீழே தானே அவனை வர சொன்னான், வண்டியை நிறுத்த. இப்போ எப்படி கீழே போகிறது? இதுக்கு மேலே இந்த காரில் நம்மளால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த பாலத்துக்கு கீழே தண்ணியாக போகுது. தண்ணி தானே போகுது, அதுக்கு எதுக்குடா நம்ம பயப்படா? நீ நல்லா டைட்டாக பிடிச்சிக்க, இப்போ போடுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். வேணா, இங்கிருந்து கீழே விழுந்தோம்னா ரெண்டு பேருமே செத்துருவான். யோ நிறுத்தியா வண்டியை, நான் இறக்கிறேன், என் பயமா இருக்கு. இதுக்கே பயந்தா எப்படா? என்ன மாதிரி நல்லா கறி சோறாக சாப்பிட்டு வளர்ந்துருக்கணும். யோ தாத்தா, எங்கேயா இந்த குகைகளை கூட்டிகிட்டு போகிறேன், யோ இருட்டா இருக்கு, என் பயமா இருக்கு. இருட்டுக்கே பயப்படுறானே இவன், என்னத்தை இளவட்ட பசங்களோ தெரியல. அவனுக்கு அனுப்பிவிட்ட லொக்கேஷனு இந்த பாலத்துக்கு கீழே இருக்க இந்த குகை தான், அவன் எங்கே இருக்கான்னு பாரு, நிற்கிறான் பாரு. இதுக்கப்புறம் நீ தான் எல்லாமே பண்ணணும், என்னால் காரை விட்டு இறங்கலாம் முடியாது, இறங்கிட்டு ஏறவும் முடியாது.
நான் இங்கே நிற்கிறேன், நீயே எல்லாமே பண்ண. அதோ நிற்கிறான் பாரு, அவன் கூட அவனோட அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே இருக்கானுங்க பாடிகார்டும். அவனுங்களையும் போட்டு தள்ளிடு. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதே மாதிரி கரெக்டாக பண்ணுறா தம்பி. யோ பெருச, என்னென்ன டம்மி பீஸ் நினச்சிட்டியா? இப்போ பாரு நான் யாருன்னு காட்டுறேன். நீ பத்திரமா இந்த காருக்குள்ளேயே உட்காந்துரு, இறங்கிட்டு ஏற முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்காத. சரியா போடா, போட்டி போயில, போய் அடி தானே வாங்கிட்டு வர போறேன். இங்கே தான் நிக்கிறானுங்களா அவனுங்க? டேய், நீங்க கேட்ட மாதிரி நான் காசை கொண்டு வந்துட்டேரா, ஆனா நீங்க எனக்கு கையெழுத்து போடணும், என் வீட்டுக்கு அப்ரூவ் வாங்கணும், இல்லைன்னா என் வீட்டை இடிச்சிருவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா தம்பி. நீ நிக்கிற இடத்துல பேக்கா வச்சுட்டு நாலடி பின்னாடி போ. நாலடி என்ன, நான் இன்னமும் பின்னாடி போறேன். இன்னைக்கு உங்க சாவு என் கையில தான்டா. நான் சொன்ன மாதிரி காசு கொண்டு வந்துட்டேன், நீங்க சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுங்க. கையெழுத்து தானே போட்டுட்டா போச்சு, நான் அந்த காசை எடுத்ததும் தம்பிங்களா அவனை போட்டுருங்கடா. அந்த பேக் வழியா காசு இருக்கு, எல்லாம் எனக்கு தான். அவன் வரான் பாரு, இதான் சரியான நேரம். சொல்லு யாரடா ஏமாத்தின? இந்த வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் அந்த மூணு பாடி கார்டையும் சுட்டு தள்ளுறோம். அவனுங்க என்ன எடுத்துட்டாங்க? அவன் காலையே சுட வேண்டிதான். அவ்வளவுதான். ஹே, நீ கேட்டதும் நான் காசை கொண்டு வந்து கொடுத்துருவேன் நினச்சியா? நவுந்த நெத்திலேயே சுட்டுருவேன். நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டின வீடுறாது, அது அசால்ட்டாக நீ ஏமாத்தி எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்க்குற? உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விடவே மாட்டேன். என்னை ஏமாத்திட்டியாடா நீயே, உன்னை விட மாட்டேன்டானா? நீ என்னடா என்ன உயிரோட ஓடுறது? நான் உன்னை இங்கே உயிரோட விட்டுட்டு போனா தானே, உன்னை நான் தூக்கிட்டு போறேன். வாடா. என்ன உங்களால எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது, இந்த இடத்த சுத்தி என்னோட பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. லவ்லி, அவனை தூக்கி கார் டிக்கிக்குள்ள போட்டியா? அவ்வளவுதான், இங்க இருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. சீக்கிரம் வந்து கார்ல ஏறி உட்கார், கிளம்பலாம். யோ தாத்தா, அவன் சொல்ற மாதிரி நீ அவனோட பாடி கார்டு இங்க எதுவும் இருக்க போறானுங்க? நீ கவலைப்படாத, வாங்க கூட நான் இருக்கேன்ல. அவனுங்க எத்தனை பேரை சுத்தி இருந்தாலும் சரி, நான் ஒன்னு அவனுங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறேன். கட்டையில அவனுங்க மண்டையை அடிச்சு உடைச்சா அது உன்ன காப்பாத்துறேன். கட்டையில போக வேண்டிய வயசுல கட்டையில அடிக்க போறியா நீயே? இந்த வயசானா பேசுக்கு இருக்க தைரியம் கூட நமக்கு இல்லையே. அதுக்குள்ள இருட்டாயிருச்சா? இங்க இருந்து கிளம்புவோம். அடடடா, அவன் சொன்ன மாதிரி அவனோட பாடி கார்டு எல்லாம் இங்க நிக்கிறானுங்கடா. பாத்தா அவனுங்க பக்கத்துல போகாத. இவனுங்களை அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா? சாவுங்கடா, எல்லாம் எல்லாட்டு மேலே விட்டு ஏத்துறேன். சாவுங்கடா, சாவுங்கடா. யோ, உனக்கு இருக்க குசும இருக்கு. சைலண்டா போயிருந்தாவே அவனுக்கு விட்டுருப்பானுங்க. இப்ப பாரு, துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுங்க எல்லாம் சுண்ணுமா வேற? டேய் சாவுங்கடா, இருங்கடா, எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறேன். இவன் வேகமா போயா பின்னாடி பைக்கு காருன்னு எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. நீ பயப்படாத, எவன்டா என் காரை டேமேஜ் பண்றது? என் காரையும் அடிச்சு உடைக்கலாம்னு பாக்குறேன். உனக்கு எவ்வளவு பெரிய தடம் வந்தாலும் சார்ரா, நான் காரை மட்டும் நிறுத்தவே மாட்டேன். இன்னும் வேகத்துல போய்கிட்டே தான்டா இருப்பேன். அப்பா, எப்படி அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாச்சு? ஆனா இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? நம்ம ஏரியாக்குள்ள வந்தாச்சு. இதுதான் நம்மளோட சீக்ரெட் பிளேஸ். இங்க இருக்க எல்லா பசங்களும் நம்ம பசங்க தான், அதனால பயப்பட தேவையில்லை. இங்கே வண்டியை நிறுத்திடுவோம். இந்த பில்டிங்குள்ள அவனை கூட்டிட்டு போய் கட்டி வச்சு அவன்கிட்ட எப்படியாவது உன் வீட்டுக்கு அப்ரூவ்டு சைன் வாங்கிரு தம்பி. நல்லா மாட்டினியா, யார ஏமாத்த பார்த்த? இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது. ஒழுங்கா அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடு. என்னங்கடா கடத்திட்டு வந்து மிரட்டுறீங்களா? அதெல்லாம் போட முடியாது. 50 லட்சம் காசு கொடுத்தா மட்டும்தான் முடியும். இவங்கிட்ட எல்லாம் இப்படி கேட்டா நடக்காது லவ்லி. கேட்க வேண்டிய விதத்துல கேளு. ஆரம்பி. ஆரம்பிச்சுட்டா போச்சு. ஏண்டா எங்களையவே ஏமாத்தி எங்ககிட்டயே மறுபடியும் காசை கேட்கற பத்தியா நீயே? என்ன சொன்ன என்ன சொன்ன, நான் உங்க வீட்டுக்கு வரும்போது கை காலை வெட்டி நாய்க்கு போட்டுருவியா? இப்ப நான் உன் கை காலை வெட்டி நாய்க்கு போடுறேன். என் மேல கையை வச்சு தப்பு பண்ணிடாத. நீ என்ன பண்ணாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். எனக்கு கையெழுத்து போடாத கையே இருக்க கூடாதுரா. வேணாம், தப்பு பண்ற. நீ பண்ண தப்பை விட இது பெருசு கிடையாதுரா. நீ மட்டும் கையெழுத்து போடுல, இதே இடத்துல உன் உயிர் போயிடும். என்னோட ஆளுங்க வந்து என்ன காப்பாத்துவாங்கடா. ஆனா என்ன விஷயம்னா, உங்க ஆளுங்க வந்து உன்னை காப்பாத்துற வரைக்கும் நீ உயிரோடு இருக்கணுமே தம்பி. உன் மேல பெட்ரோலை ஊத்தி இதே இடத்துல எரிக்கிறேன்டா. இல்ல வேணாம், வேணாம், என் மேல பெட்ரோல் ஊத்தாத, வேணாம்டா. எத்தனை பேர்த்து வாழ்க்கையை நீ அழிச்சிருப்ப? உன்னை இதுக்கு மேல உயிரோட விடக்கூடாது, சாவுடா. உன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகி இருக்க வரைக்கும் இந்த நாடு நல்லா இருக்காது. உன் ஆயுசு முடிய போகுது. உன்னோட வாய்க்குழியும் பெட்ரோலை ஊத்துறண்டா. உன் உடம்பு மட்டும் இல்ல, உன் குடல்ல இருந்து எல்லாமே எரிஞ்சு இப்ப நீ சாக போற. இல்ல, நான் மாறிட்டேன், நல்லவனா மாறிட்டேன். நான் கையெழுத்து போட்டுறேன், என்ன விட்டுரு, விட்டுரு. அப்படி வா என் வலிக்க. இதை நீ ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும் தம்பி, தப்பு பண்ணிட்டேன். சரி போனா போகுது, கையெழுத்த போடு. எதுல? இதுல தானே கையெழுத்து போடணும். போட்டுறேன் கொடு. எனக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னும் எத்தனை பேர்த்த ஏமாத்திருக்கியோ அவங்க எல்லாத்துக்கும் கையெழுத்து போடுறேன். ஆனாலும் உன்னை இப்படியே உயிரோட விட்டா இதே மாதிரி நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அது அது அதனால அதனால உன் உயிரை எடுக்க போறேன். இல்லை வேணாம், தப்பு பண்ணாத, தப்பு பண்ணாத. நான் தான் கையெழுத்து போட்டேன்ல. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இவ்வளோ கேட்டு தான் இதுக்கப்புறம் தான் நீ கையெழுத்து போட்ட. மறுபடியும் நீ பிரச்சனை பண்ண மாட்டேன்னு என்ன கேரண்டி? உன் கதையை முடிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. வேணாம் லவ்லி, என் மேல கையை வச்ச யாருமே இந்த உலகத்துல உயிரோட இருந்ததில்லை. என்னோட ஆளுங்க உன்னை கொன்றுவாங்க. நீ உயிரோட இருந்தாதான்டா போய் சொல்லுவேன். ஓகே, இவ்வளோ தூரம் போதும்னு நினைக்கிறேன்.
பத்த வைக்க வேண்டிய நேரம் வந்துருக்கு. ஓகே, நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. டேய், உன் சாவு உன்னை நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. என்னால நேரத்தை விட்டு நவர முடியல. என்ன ஏதாவது கப்பத்துங்க, நெருப்பு பக்கத்துல வந்துருச்சு. எரிஞ்சு சாம்பலா கூட நீ பண்ண தப்புக்கு இதாண்டா தண்டனை. சாவு உளுந்து விட்டு எரியிடான், அவ்வளோதான். அவன் கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எரிஞ்சு கருவாடாயிட்டான். ஓகே, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஆனால் இவன் இங்கேயே இருந்தானா போலீஸ் கேஸ் ஆயிரும், அப்புறம் நம்ப மாட்டிக்குவோமே. லவ்லி, இந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வர மாட்டாங்க. இது நம்ம ஏரியா, அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ஓகே, நம்ம கிளம்புவோம். எப்படியோ அந்த டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிட்டோம், அப்ரூவ்டு வாங்கியாச்சு. ஆனால் நமக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. இப்போ இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு போகணும். நாளைக்கு காலையில் ஜேசிபிலாம் எடுத்துகிட்டு வந்து இடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதுக்குள்ளே எப்படியாவது போலீஸ்கிட்ட போய் அதை காமிச்சு தடுத்து நிறுத்தணும். ஓகே, எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போக வேண்டிதான். வேகமாக போட வேகமாக போட, விடிஞ்சிருச்சு. வேற வீட்டை இடிச்சிட போறானுங்க. இதுக்கு மேலே ஸ்பீடாக அந்த பைக்கு போக மாட்டேங்குதுரா, நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, எப்படி வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் ஜேசிபிலாம் எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். எப்படியும் சீக்கிரம் போய் அந்த போலீஸ்கிட்ட காமிச்சு இதை எடுத்து தடுத்து நிறுத்தணும், இல்லைன்னா இடிச்சிருவானுங்க வீட்டை. ஓகே, பைக்கை எங்கேயும் நிறுத்திடுவோம். போலீஸ் ஆஃபீஸர், என் வீட்டை இடிச்சிடாதீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அப்ரூவ்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி அவசியம்? எங்கே அந்த டாக்குமெண்ட்டை காட்டு பார்ப்போம். நீங்கள் கேட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே இதில் இருக்குது சார். ஆனால் என் வீட்டை மட்டும் இடிச்சிடாதீங்க. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கட்டின வீடு சார் இது. அது எனக்கு தெரியும் லவ்லி, அந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் காட்டு. கரெக்டாக இருக்குது, சைன் இருக்குது, எல்லாமே இருக்குது. பரவாயில்லையே, இன்னும் டைமுக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் என்ன, இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா ஜேசிபி வச்சு இதை தர மட்டமாக இடிச்சு நொறுக்கியிருப்பாங்க. ஸ்குவாடு, எல்லாரும் கிளம்புங்க, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது. இந்த வீட்டுக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்குது, நம்ம கிளம்பலாம். லவ்லி, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டியிருப்பீங்கிறது நீ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுலையோ தெரியுது. எல்லோரும் சீக்கிரம் ஏறி உட்காருங்க, கிளம்பலாங்கிறன்ல. லவ்லி, இனிமேல் இது ஓம் வீடு, பிரச்சனை இல்லை, நாங்கள் கிளம்புறோம். உங்களுக்கு மட்டும் வெத்தலை பார்க்க வச்சு சொல்லணுமாடா, சீக்கிரம் ஏறி கார் எடுத்துட்டு வாங்கடா. உங்களெல்லாம் எப்படி போலீஸ் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க? இவ்வளோ பொறுமையாக சோமேறி மாதிரி வரீங்க. என் கூட இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கணும். சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங் பத்தலன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ட்ரைனிங் கொடுத்து உங்களை நான் அப்கிரேட் பண்ணுறேன். வாங்க போகலாம். அப்பாடா, போலீஸ்லாம் கிளம்பிட்டாங்க. ஆனால் அந்த இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டானுங்க. சின்சான், லக்கி, இதெல்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணணும். எப்படியும் நம்ம வீடு நமக்கு திரும்பி கிடச்சிருச்சுடா. ஆமாடா லவ்லி, நான் கூட நம்ம வீடு நமக்கு திரும்பி கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சிட்டேன். இதுக்கப்புறம் யாராவது நம்ம வீட்டு பக்கம் வரட்டும், அவங்களை கடிச்சு குதறிடும் பாஸ்னா. ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம இந்த வீடை ரெக்கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்கங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம 1 மில்லியன் ஃபேமிலியை ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட்டும் நமக்கு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கங்க. அவங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.